ஹலோ, குட் ஈவினிங். டெய்லி நம்ம பேசுகிற தமிழ் வாக்கியங்களை எப்படி ஆங்கிலத்தில் மாற்றி பேசலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கேட்டு பாருங்கள். நிகழ்காலத்தில் நம்ம பேசுகிற வாக்கியங்களில், அதாவது நம்ம இப்போ பேசுகிற வாக்கியங்களில் டூ, டஸ், ஆர், இஸ் அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து வரும் இங்கிலீஷில். ஓகே, அது எப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் சாப்பிடுகிறீர்களா? நீங்கள், யூ, சாப்பிடுகிறீர்களா? டு யூ ஈட்? அடுத்து, டு யூ வாண்ட் டு ஈட் நவ்? நீங்கள் இப்போது சாப்பிட விரும்புகிறீர்களா? நீங்கள், யூ, இப்போது, நவ், சாப்பிட விரும்புகிறீர்களா? வாண்ட் டு ஈட்? ஸோ டு யூ வாண்ட் டு ஈட் நவ்? ஆர் யூ ஈட்டிங்? நீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியா? ஆர் யூ ஈட்டிங்? இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்றீங்களா அப்படின்ற ஒரு க்வெஸ்டினை, ஒரு கேள்வியை நம்ம தமிழில் கேட்குறத இங்கிலீஷில் இந்த மாதிரி கேட்கலாம் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, அவர் சண்டை போடுகிறாரா? டஸ் ஹீ ஃபைட்? அவர்னு சொல்லும்போது ஹீ இல்லையா, அதனால் அங்கே டஸ்ன்னு சொல்லி தான் அங்கே வந்து க்வெஸ்சன் வந்து நம்ம கேட்கணும். டஸ் ஹீ ஃபைட்? அப்படி இல்லைன்னா இஸ் ஹீ ஃபைட்டிங்? ஈஸ் வந்துச்சுன்னா அந்த வேர்ப் ஐஎன்ஜியில் முடியும்னு சொன்னேன் இல்லையா, அதனால் இஸ் ஹீ ஃபைட்டிங் அப்படின்னு கேட்கலாம். ஆனால் சண்டை போட்டுட்ருக்காரா அப்படின்னு நம்ம கேட்போம். சண்டை போட்டுட்ருக்காரா, அவர் சண்டை போடுறாரா, இந்த மாதிரி கேட்போம் இல்லையா, அதுதான் டஸ் ஹீ ஃபைட், இஸ் ஹீ ஃபைட்டிங். அவர் சண்டை போடுகிறாரா, அவர், ஹீ, சண்டை போடுகிறாரா, டஸ் ஹீ ஃபைட்? அவர் சண்டை போட்டு கொண்டிருக்கிறாரா, இஸ் ஹீ ஃபைட்டிங்? ஓகே, அவள் என்னை அழைக்கிறாளா, அவள் அல்லது அவர் என்னை அழைக்கிறாரா, டஸ் ஹீ கால் மீ? Does she call me or does he call me? ஏன்னா ஹீ ஷீ இட் வந்துச்சுன்னா அங்கே டஸ் வரணும் இல்லையா க்வெஸ்சனில், ப்ரெசன்ட் டென்ஸில். அதனால் டஸ் ஷீ கால் மீ ஆர் டஸ் ஹீ கால் மீ அந்த மாதிரி நம்ம கேட்கணும். ஓகே, அவள் என்னை அழைக்கிறாளா, அவள், ஷீ, என்னை, மீ அழைக்கிறாளா, டஸ் ஷீ கால் மீ? ஓகே, இஸ் ஷீ காலிங் மீ, இஸ் ஹீ காலிங் மீ? அவர் என்னை அழைத்து கொண்டிருக்கிறாரா, அவர் என்னை அழைச்சிட்ருக்காரா, அவர் என்னை கூப்பிட்டுருக்காரா, லைக் தட் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அவர் அல்லது அவள், ஷீ ஆர் ஹீ, என்னை, மீ கூப்பிட்டுருக்காங்களா, ஈஸ் காலிங். ஸோ இஸ் ஹீ காலிங் மீ ஆர் இஸ் ஷீ காலிங் மீ அப்படி நம்ம கேட்கணும். ஓகே, நீங்கள் இப்போது செல்ல வேண்டுமா, நீங்கள் இப்போ கிளம்பணுமா, நீங்கள் இப்போ போகணுமா, நீங்கள் இப்பயே போகிறீங்களா, நீங்கள் இப்போ போக விரும்புகிறீங்களா, இப்படிலாம் நம்ம பேசுவோம் இல்லையா தமிழில், அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் வந்து கேட்குறது அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். டு யூ நீட் டு கோ நவ்? டு யூ நீட் டு கோ நவ் அப்படின்னாக்கா நீங்கள் கட்டாயம் போக வேணுமா, நீட்னாக்கா தேவையா, இப்போ போகிறது தேவையா அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதுதான் டு யூ நீட் டு கோ நவ் அப்படி கேட்கலாம். டு யூ வாண்ட் டு கோ நவ்? நீங்கள் இப்போ போக விரும்புகிறீங்களா? Do you like to go? This is also want, like, இதெல்லாம் சமோ சேம் தான், ஆனால் நம்ம டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் போட்டு எப்படி ஒரு க்வெஸ்சன் நம்ம கேட்கலாம் அப்படின்றது தான் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, Do you like to go? Are you going now? பாருங்கள், இங்கே ஆர் வந்திருக்கும் போது யூ கோயிங்னு வந்திருக்கு பாருங்கள், அது நீங்கள் கவனிக்கணும். ஆர் யூ கோயிங் நவ், ஆர் யூ கோ நவ் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டக்கூடாது, ஆர் யூ கோயிங் நவ்னு கேட்கணும். அப்படி இல்லைன்னா டு யூ கோன்னு கேட்கணும், டு யூ வாண்ட் டு கோன்னு கேட்கணும், Do you like to go? Do you need to go? இந்த மாதிரிலாம் நம்ம கேட்கலாம். ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் வந்து ஒரே மாதிரி மீனிங் தான் வரும். இப்போ கிளம்புறீங்களா, இப்போ போகிறீங்களா? ஓகே, உங்கள் கருத்து என்ன, உன்னோட கருத்து என்ன, நீ என்ன நினைக்கிற, நீ என்ன உன்னோட ஒப்பீனியனா அப்படின்னு நம்ம பேசுகிறோம் இல்லையா, அதை எப்படியெல்லாம் கேட்கலாம். வாட்ஸ் யோர் ஒப்பீனியன்? உன்னோட ஒப்பீனியன் என்ன? வாட்ஸ் யோர் ஒப்பீனியன்? உன் கருத்து என்ன அல்லது உங்கள் கருத்து என்ன? உங்கள், யூ, கருத்து, ஒப்பீனியன், என்ன, வாட். ஸோ வாட்ஸ் யா ஒப்பீனியன், எப்போவும் நான் சொல்லியிருக்கேன்ல இந்த ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் வந்து வரணுன்ட்டு, ஒரு ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் வரணும், ஒரு சென்டென்ஸ் அப்போ தான் கம்ப்ளீட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, வேர்ப் இருக்கணுன்ட்டு, ஐதோ ஆக்ஸிலரி ஆர் மெயின் வேர்ப் ஏதோ ஒன்று வரணும், வந்தால் தான் அந்த சென்டென்ஸ் வந்து சப்ஜெக்ட்டும் ப்ரிடிகேட்டும் இருந்தால் தான் சென்டென்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அதனால தான் வாட் யுவர் ஒப்பீனியன் கேட்கக்கூடாது, வாட் ஈஸ் யுவர் ஒப்பீனியன், அதை சேர்த்து சொல்லும்போது தான் வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன் அப்படின்னு நம்ம கேட்கணும். ஓகே, நீ என்ன நினைக்கிற, வாட் யூ திங்க், சில நேரத்தில் நம்ம கேட்போம். இந்த வாட்ஸ் யூ ஒப்பீனியன் இருக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வாட் டூ யூ திங்க் அப்படின்னு கேட்கலாம். நீ என்ன நினைக்கிற, வாட் டூ யூ திங்க்
அங்கே திங்க்ன்ற ஒரு வேர்டு வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த வேர்பு. அப்போ வாட் டூ யூ திங்க் அப்படி தான் கேட்கணும். ஓகே, வாட் டூ யூ திங்க் அப்படின்னா நீ என்ன நினைக்கிற, நீ யூ திங்க் நினைக்கிற, வாட் என்ன, ஸோ வாட் டூ யூ திங்க் அப்படி வரும். ஓகே, மே ஐ இந்த பூக்களை, நான் இந்த பூக்களை பறிக்கலாமா, இந்த பூ நான் பறிச்சுக்கிட்டா, இந்த பூ நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன், நான் பறிச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்போம் இல்லையா. அப்போ பூனா ஃப்ளவர்ஸ் உங்களுக்கு தெரியும், நான்னா ஐ, இந்த பூக்கள்னு சொல்லும்போது தீஸ் ஃப்ளவர்ஸ், பறிக்கலாமானா பிளக்கு, பறிக்கிறதுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து பிளக்னு அர்த்தம், பிளக்கிங், பறிக்கிறது வந்து பிளக். அப்போ நம்ம கேட்குறோம் ஒருத்தவங்கள்ட்ட, நான் எடுத்துக்கிட்டான்னு கேட்கும்போது மே ஐ நம்ம யூஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ மே ஐ பிளக் தீஸ் ஃப்ளவர்ஸ் அப்படியே நம்ம அந்த உங்களுக்கு அந்த இங்கிலீஷில் தமிழ் வார்த்தையெல்லாம் இங்கிலீஷில் மீனிங் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ஈஸி சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு. மே ஐ பிளக் தீஸ் ஃப்ளவர்ஸ், பிளக்ன்ற வேர்டு உங்களுக்கு தெரியுது பறிக்கலாமான்னு, தீஸ் ஃப்ளவர்ஸ்னால் ஃப்ளவர்ஸ் இந்த பூக்கள்னு தெரியுது. அப்போ மே ஐ, அதாவது க்வெஸ்சன் கேட்குறோம் நம்ம, இது நம்ம வந்து ஒரு பெர்மிஷன் கேட்குறோம், பெர்மிஷன் க்வெஸ்சனாக இருக்கும்போது அப்போ மே ஐன்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். மே ஐ பிளக் தீஸ் ஃப்ளவர்ஸ், பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக வந்துச்சுன்னு. இந்த ஒவ்வொரு வேர்டுக்கு மீனிங் தெரிஞ்சால் ஈஸியாக இருக்கும். நீங்கள் என்னுடன் வருகிறீர்களா, நீங்கள் யூ என்னுடன் வித் மீ வருகிறீர்களா, டு யூ கம், ஸோ டு யூ கம் வித் மீ, டு யூ போட்டு ஒரு க்வெஸ்சன். இன்னொன்று ஆர் யூ கம்மிங் வித் மீ, நீங்கள் என்னோட வரீங்களா, ஆர் யூ கம்மிங் வித் மீ அப்படின்னு கேட்கலாம். ஆர் வரும்போது கம்மிங்னு வந்திருக்கு பாருங்கள் இங்கே, அதனால் ஆர் யூ கம்மிங் வித் மீ அப்படி கேட்கணும். நெக்ஸ்ட், நீங்கள் இப்போது எங்கே இருக்கிறீர்கள், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது நீங்கள் அல்லது யார்கிட்ட பேசும்போதும் நீங்கள் எங்கே இருக்கீங்க இப்போ அப்படின்னு கேட்போம் இல்லையா. நீங்கள் எங்கே இருக்கீங்க இப்போ, நீங்கள் யூ எங்கே வ இப்போது நவ் இருக்கீங்க ஆர், ஏன்னா யூன்னு சொல்கிறதுனால அங்கே ஆக்ஸிலரி வெர்ப் வந்து ஆர் தான் வரும் ப்ரெசன்ட் டென்ஸில், நம்ம இப்போ தானே பேசிகிட்ருக்கோம் அதனால் ஆறு தான் அங்கே வரும். ஸோ வேர் ஆர் யூ நவ், நீங்கள் யூ இப்பொழுது நவ் எங்கே வேர் இருக்கிறீர்கள் ஆர், ஸோ வேர் ஆர் யூ நவ். நீங்கள் எனக்கு கொடுக்கிறீர்களா, நீங்கள் யூ எனக்கு மீ கொடுக்கிறீர்களா, டு யூ கிவ், ஸோ டு யூ கிவ் மீ. நீங்கள் எனக்கு கொடுக்க முடியுமா, நீங்கள் யூ எனக்கு மீ கொடுக்க கிஃப் முடியுமா கேன், ஸோ கேன் யூ கிஃப் மீ. இதை நான் எடுக்கலாமா, இதை திஸ் நான் ஐ எடுக்கலாமா, மே ஐ டேக், ஸோ மே ஐ டேக் திஸ். ஓகே, தட்ஸ் ஆல், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ வில் அப்லோட் அனதர் வீடியோ லேட்டர், அன்டில் தென் பாய் பாய், ஹாவ் அ குட் டைம்.